இல்லை, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணலாம். இட்ஸ் எ ஐஓஆர் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கான்னு முதல்ல பார்ப்போம், என்ன கேட்டிருக்கான்னு முதல்ல பார்ப்போம். என்ன கேட்டிருக்கானா, நார்மல் டைமும் ஸ்டாண்டர்ட் டைமும் கேட்டிருக்கான். ஸோ நார்மல் டைமுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டைமுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்டு டைமு மல்டிப்ளிகேஷன் அப்சர்வ்டு டைம் இன்டு ரேட்டிங் ஃபேக்டர், இதுதான் ஃபார்முலா. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ் டைம்னு என்னென்னு தெரியணும். அவங்க கொஸ்டினில் அங்கே ஹின்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இந்த டைம், ரெப்ரசன்டேட்டிவ் டைமு, ரேட்டிங் ஃபேக்டர், அலோவன்சஸ் மூணுமே கொடுத்துட்டான். ஸோ அவன் என்ன கொடுத்துருக்கான்னா, நான் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 மினிட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கான். ஆஸ் வெல் அஸ் ரேட்டிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 120% மென்ஷன் பண்ணியிருக்கான். அலோவன்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10% மென்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ இதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மல் டைமு, நார்மல் டைம்னா அப்சர்வ்டு டைம் இன்ட்டு ரேட்டிங் ஃபேக்டரு. ஸோ அப்சர்வ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 0.4 மினிட்டு, ரேட்டிங் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா 120%. 120 ÷ 100 இதை சால்வ் பண்ணுறச்சு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.4 × 1.2 கிடைக்கும். ஸோ 0.4 × 1.2 போட்டோம்னா 8 0 4 0. ஸோ 0.48 கிடைக்கும். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் நம்ம வந்து கரெக்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டுன்னு மென்ஷன் பண்ணிடலாம். ஸோ அப் தென் ஸ்டாண்டர்ட் டைம் கண்டுபிடிப்போம். ஸ்டாண்டர்ட் டைம்னா நார்மல் டைம் ப்ளஸ் அலோவன்சஸ். ஸோ நார்மல் டைமுக்கான ஃபார்முலா என்னென்னா, நார்மல் டைம் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் 0.48 ப்ளஸ் அலோவன்சஸ் வந்து பார்த்திங்கன்னா 10% அப்படின்னு கொடுத்துருக்கான். ஸோ 10%னா 10/100 அர்த்தம். ஸோ 10/100 ப்ளஸ் 0.48. ஸோ இதை சால்வ் பண்ணுறோம். ஸோ 10/100னா 0.48 ப்ளஸ் 0.10. ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 0.58. ஸோ நார்மலையும் பார்த்தீங்கன்னா 0.53 சப் அப்ராக்சிமேட்டாக பார்த்தோன்னா. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0.48 and 0.58 தான் கரெக்டு. ஸோ அதன்படி பார்த்தோன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ இதில் நான் என்ன தப்பு பண்ணேன்னா, கொஸ்டினை சரியாக படிக்கலை. ஸோ அப்சர்வ் டைம் வந்து 4 மினிட்ஸில் கொடுத்துருக்கான், அதை நான் கவனிக்கவே இல்லை. கவனிக்காமல் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் போட்டு சால்வ் பண்ணிக்கிட்டேன், ஆன்சர் எனக்கு வரல. ஸோ நான் கொஸ்டின் தப்பாக படிச்சிட்டேன், தப்பாக படிக்கவே இல்லை, சரியா அதான். ஓகேங்களா? தேங்க்யூ.